முதலமைச்சர் அழைத்து பேசினால் பணிக்கு செல்ல தயார் என்றும் இல்லாவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 99% ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பினாலும் இன்றும் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் 300 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில ஒருங்கிணைப்பாளர் ரங்கராஜன், முதலமைச்சர் அழைத்து பேசினால்தான் தங்களது பிரச்சினை முடிவுக்கு வரும் என்று தெரிவித்தார். இன்று மாலை 3 நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். ஆகவே எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக எங்களுடைய பிரதான 9 அம்ச கோரிக்கைகள் குறித்தும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அழைத்து பேசினால் இதற்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்பதை நம்முடைய ஜாக்டோ ஜியோனுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனிடையே சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கோட்டையை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்று முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பணியாளர் அமைப்புகளும் ஒன்றாக நின்று நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். எங்களுடைய கௌரவத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஜாக்டோஜியோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கமும், அதோடு இணைக்கப்பட்ட தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கமும், தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை பணியாளர் ஒன்றியம் உள்ளிட்ட 21 சங்கங்கள் நாளை முதல் ஜாக்டோ ஜியோ பேரமைப்போடு இணைந்த போராட்டங்களை நடத்த முடிவெடுத்துள்ளோம் என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை வேண்டுகோள் விட்டிருக்கிற தமிழக அரசு அழைத்து பேசினால் பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற வாய்ப்பை நீங்கள் மறுப்பீர்களேயானால் உங்களோடு வாக்கு பெட்டியில் பேச வேண்டிய அவசியம் வரும் என்ற எச்சரிக்கையும் தமிழக அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம்.